அண்மை செய்தியை பார்க்கிறோம். இபிஎஸ் புகாருக்கு அமைச்சர் ஏவ வேலு பதிலளித்திருக்கிறார். இபிஎஸ் ஆட்சியில் கட்டும் போதே இடிந்து விழுந்த கடலூர் சிங்காரத்தோப்பு பாலமும் உண்டு என அதனை குறிப்பிட்டு அமைச்சர் ஏவ வேலு அவரது குற்றச்சாட்டிற்கு பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்குகிறார். வெங்கட்ரமணன், முழு விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அகரம்பள்ளிப்பட்டு தொண்டாமானூர் இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே திமுக அரசு கட்டப்பட்டிருக்கக்கூடிய 16 கோடியே மதிப்பிலான பாலம் கடந்த 2ஆம் தேதி அன்று திறக்கப்பட்டது. கடந்த 9ஆம் மாதம் 2ஆம் தேதி என்பது திறக்கப்பட்டது. காலம் காலமாக நிற்க வேண்டிய பாலமானது வெறும் 90 நாட்களில் ஒரே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது, மொத்தமாக உடைந்து உள்ளது. திமுக ஆட்சியில் கட்டப்படக்கூடிய பாலங்கள் எவ்வளவு தரமற்று கட்டப்படுகிறது என்பதற்கு இதுவே சான்று என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தற்பொழுது அது தொடர்பாக அமைச்சர் ஏ வ வேலு அதற்கு பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக மக்களுக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1505 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் மேலும் 328 பாலப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் முடிக்காமல் விட்டுவிட்டு சென்ற நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த 38 ரயில்வே மேம்பாலங்களை இந்த திமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் 7 பாலங்கள் மட்டுமே கட்டி உடனே இடிந்து விழுந்த வரலாற்றும் உண்டும் எனவும், கட்டும் போதே இடிந்த கடலூர் சிங்காரத்தோப்பு பாலமும் உண்டு, விழுப்புரம் தலவானூர் தடுப்பணையும் இடிந்து விழுந்தது. இதற்கு உதாரணத்துக்கு தன்னுடைய மாவட்டத்திலேயே அம்மாபாளையத்தில் நாகா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலமும், படவேடு ராமர் கோவில் சாலையின் கமண்டல நதியின் மேல் கட்டப்பட்ட பாலமும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதை எங்கள் மாவட்ட மக்கள் மறவ மாட்டார்கள். இதையெல்லாம் மறந்து எதிர்க்கட்சித் தலைவர் தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள நீரை பேணாக்க முயற்சிக்கிறார் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ச்சியாக பெஞ்சா புயல் காரணமாக வரலாறு காணாத வகையில் பெய்த அதீத கனமழையினால் சாத்தனூர் அணையிலிருந்து வழக்கமாக வெளியேற்றப்படக்கூடிய உபரிநீருடைய அளவை விட 4 மடங்கு அதிகமாக, அதாவது 1,75,000 கனஅடிக்கு மேல் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக இது வந்து ஒரு எதிர்பாராத பேரிடர் எனவும், இந்த பாலத்தின் நீர் வெளியேற்றும் திறன் வினாடிக்கு 54,000 கனஅடி தான் எனவும், இந்த அதீத எதிர்பாராத பேரிடர் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தான் பாலம் உடைக்கப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ஏ வ வேலு பதிலளி கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.